பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு பகுதிகள் சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் ஆண்டிப்பட்டி பகுதியில் முகக்கவசம் அணியாமல் இருக்கும் கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளிடம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், முகக்கவசம் அணியாமல் வரும் பயணிகளை பேருந்தில் ஏற்றக்கூடாது எனவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுரை வழங்கினர். வெள்ளப்பெருக்கு மற்றும் கொரோனா பரவல் அதிகரிப்பால் தேனி மாவட்டம் கும்பகரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரியகுளம் அருகே கும்பகரை அருவி உள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்ல தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றின் வீரியம் குறையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. மூன்றாவது நாளாக நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். அப்போது அவர்களுக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினர். இதில் 45 வயதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெண் உட்பட 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆத்தூர் 3வது காந்தி ரோட் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் உட்பட 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில் பூங்கா வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட கொரோனா தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் பாஸ்கரன், IAS வருவாய் அலுவலர் முத்துசாமி, சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஜவஹர்லால் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிரண் குரலா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அண்ணாநகர் பகுதியில் ஒரே தெருவில் 3 குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கிரண் குரலா அப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா பரிசோதனை அதிகப்படுத்தப்பட்டு நோய் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தாா்.